ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிஷோர். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கிஷோர் பிளேயரும். டைட்டிலை பார்த்த உடனே என்னடா இதுன்னு சில பேர் யோசிச்சிருப்பீங்க, சில பேர் யாரை பார்த்துடா காப்பின்னு சொன்னேன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போய் கழுவி ஊற்றிருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மார்வல் ஃபேன்ஸ் நம்ம ஊரில் இருக்கும், மார்வல் ஃபேன்ஸோட ஸ்பைடர்மேனுக்கு ஃபேன்ஸ் இருக்கும்னு சொல்லலாம், இன்க்ளூடிங் மீ. என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நானே ஒரு மார்வல் கன்னின்னு, அதை விட முக்கியமாக ஸ்பைடர்மேன் கன்னி. பட் இப்போ நானே காப்பி ஓபின்னு ஒரு வீடியோ போட காரணம் என்னன்னா, நம்ம டாம் ஹாலண்டுக்கும் அதாவது தற்போதைய ஸ்பைடர்மேனுக்கும் பென்டன் சீரீஸில் வர பென் டென்னிசனுக்குமே நிறைய விஷயங்கள் சிங்கரனைஸ் ஆகும். அண்ட் பென்டனோட நெக்ஸ்ட் லைவ் ஆக்ஷன் மூவியில் டாம் ஹாலண்ட் தான் ஹீரோன்னு நிறைய ரூமர்ஸும் போயிட்டு இருந்துச்சு. பட் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, சம்பந்தம் எல்லாமே ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் ட்ரெய்லரில் தான் இருக்குது. அந்த ட்ரெய்லரில் காட்டப்பட்ட காட்சிகள் எக்ஸாக்டாக நம்ம பென்டன் அல்டிமேட் ஏலியனில் நடந்திருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ புரிஞ்சுதா ஏன் இதுக்கு காப்பின்னு டைட்டில் வச்சுருக்கேன்னு? காப்பின்னு சொல்கிறதுக்கு பல இன்ஸ்பிரேஷன்னு சொல்லலாம், அதை பற்றி நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். பட் ரெண்டுக்கும் இடையில உள்ள சிங்க்ரனைசேஷனை நீங்கள் பார்க்க முன்னாடி, சேனலுக்கு நியூ கமராக வந்திருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க, எங்களோட அப்டேட்டை உடனுக்குடன் வாங்கிக்கோங்க. கைஸ், உங்களில் பல பேர் நான் எந்த கம்பேரிசனை பற்றி பேச போகிறேன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். எஸ், ஸ்பைடர்மேனோட ஐடென்டிட்டி ரிவீலை பற்றி தான் பேச போகிறேன். ஸ்பைடர்மேன் நோவே ஹோமோட ட்ரைலரில் பீட்டர் பார்க்கரோட மெயின் ப்ராப்ளமாக இருந்தது ஐடென்டிட்டி ரிவீல் தான். அதுக்காக தான் பீட்டர் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை மீட் பண்ணுறாரு, மல்டிவர்ஸே உருவாகுது. அண்ட் எக்ஸாக்டாக சேம் ப்ராப்ளம் நம்ம பென்னுக்கும் ஏற்பட்டிருக்கும், அதுவும் பென்டன் அல்டிமேட் ஏலியனோட ஃபஸ்ட்டு எபிசோடான ஃபேமுங்கிற எபிசோடில் ஏற்பட்டிருக்கும். பட் பென்னை பொறுத்தவரை அதை ஈஸியாகவே ஓவர் கம் பண்ணி வந்திருப்பான். இருந்தாலும் ரிவீல் அண்ட் ஓவர் கம்க்கு இடப்பட்ட பீரியட் ஆஃப் டைமில் ஏற்பட்ட சில இன்சிடென்ட்ஸ் எக்ஸாக்டாக ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் ட்ரைலர்லையும் காட்டப்பட்டிருக்கும். அதில் ஃபஸ்ட் ஒன் இந்த ரிவீலை பற்றி நியூஸில் சொல்கிற ஜேஜே ஜேம்சன் தான். ஜேம்சனை பற்றி நமக்கு ஸ்பைடர்மேன் ஒன் மூவிலேருந்து தெரிஞ்சிருக்கும். இவர் ஸ்பைடர்மேனை நேரில் பார்க்கறதுக்கு முன்னே இருந்தே ஸ்பைடி மேலே செம கான்ல இருந்திருப்பாரு. அதே மாதிரி தான் பென் டென்னிசனோட ஐடென்டிட்டியை பற்றி நியூஸில் சொல்கிற ரிப்போர்ட்டரும், பென் நிறைய நல்லது பண்ணியிருந்தாலும் அவன் பண்ண சின்ன சின்ன தப்பு எல்லாத்தையுமே எக்ஸாக்டாக பின் பாயிண்ட் பண்ணி நியூஸில் சொல்லியிருப்பாரு. இவரும் பென் டென்னிசனை நேரில் பார்க்காமலேயே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எக்ஸாக்டாக சொல்லியிருப்பாரு. மேபி இந்த ரிப்போர்ட்டர் கேரக்டரை ஸ்பைடர்மேன் மூவியில் இருந்து தான் மேனுஃபேக்சர் தெரியிருக்கலாம். ஏன்னா பென்டன் சீரிஸ் வர்றதுக்கு முன்னாடியே ஜேஜேயை பற்றி நம்மளுக்கு தெரியும். அண்ட் பென் டென்னிசனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஜூலி கூட இதை மென்ஷன் பண்ணியிருப்பா. ஏன் அந்த ரிப்போர்ட்டர் ஓ மேல காண்டா இருக்கான்னு கேட்டிருப்பா. தென் அடுத்த சிமிலாரிட்டி ஜூலி தான். பென்டன்ல எப்படி ஜூலி பல்வேறு இடங்கள்ல பென்னுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருப்பாளோ, அதே மாதிரி தான் மேரி ஜேனும் பீட்டர் பார்க்கரோட ஐடென்டிட்டி ரிவீல் ஆனப்புறம் அவனுக்கு செம சப்போர்ட்டிவாக இருந்திருப்பா. குறிப்பாக எம்ஜே ஒரு டைலாக் சொல்லுவா, நீ தான் ஸ்பைடர்மேன் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு, ஸோ இதை நீ மறைக்கவோ பொய் சொல்லவோ அவசியம் இல்லைன்னு பார்க்கருக்கு சொல்லி அவனை ஸ்கூலுக்குள்ளே என்டராக சீரப் பண்ணியிருப்பா. எக்ஸாக்டாக சேம் திங்கை ஜூலியும் பண்ணியிருப்பா. குறிப்பாக ஜூலி சொன்ன டைலாகை கேட்டு தான் பென்னுக்கு மனசில் இருந்த ஃபியரே போகும்னு சொல்லலாம். உங்களில் சில பேர் கஷ்டமான சுச்சுவேஷனில் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே கூட இருப்பாங்க, ஸோ இது ஒரு கோ இன்சிடென்ட் தானே நினைக்கலாம். பட் அதை விட ஃப்ரெண்ட்ஸ் தான் மேனாக கூட இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனால் அந்த ரெண்டு பிளேஸ்லையுமே பீட்டர் அண்ட் பென்னுக்கு நேட் கொன் கெவின்னு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் உங்கள் பிரச்சனையில் இருந்த டைம் பீரியடில் யாருமே கூட இருக்க மாட்டாங்க. ஈவன் பென் டென்னிசனோட சைடில் கெவின் அவனை கிண்டல் பண்ணிட்டு இருந்திருப்பான், ஆனால் எக்ஸாக்டாக அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டுமே அவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்திருப்பாங்க. குறிப்பாக அவங்க சொல்கிற டைலாக் ரெண்டு இடத்துலையுமே ஒரே மாதிரி தான் இருந்திருக்கும். ஃபைனல் ஒன்று என்னென்னா, நம்ம பென் ஸ்கூலுக்குள்ளே என்டர் ஆகிற சீன், எக்ஸாக்டாக இந்த சீனோட ரிசம்பிளன்ஸை உங்களால் ஸ்பைடர்மேன் நோவே ஹோமில் பார்த்துருக்க முடியும். பென் அண்ட் பீட்டர் தலை குனிஞ்சிக்கிட்டே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை கிராஸ் பண்ணி போவாங்க. பட் ஒரே ஒரு மாறுதலான விஷயம், பென்டன் சீரீஸை பொறுத்தவரை அதே எபிசோடில் அவனோட ஸ்கூல் மேட்ஸ் எல்லாம் அவனை நினைச்சு பெருமைப்பட்டிருப்பாங்க, அண்ட் பென்னை சீரப்பும் பண்ணியிருப்பாங்க. வெறும் ப்ரெஸ் மட்டும்தான் அவனை கெட்ட மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் நோவே ஹோம் ட்ரெய்லரில் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை ஷியரப் பண்ணுற மாதிரி காணிச்சிருக்க மாட்டாங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை சுற்றி நின்று விசித்திரமாக ஃபோட்டோ எடுக்கிறது மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. அது இன்னும் கொஞ்சம் அவனுக்கு ஃபியரை கொடுத்துருக்கலாம். ஒருவேளை பீட்டர் தான் மிஸ்டீரியோ கொண்டான்னு எல்லாரும் நினைச்சிருக்க வாய்ப்பு இருக்குது, அதனாலேயே கூட அவங்க இப்படி பண்ணலாம். இந்த விஷயம் மூவி ரிலீஸ்க்கு அப்புறமா தான் தெரியும். பட் இந்த பர்டிகுலர் சீனில் வரதும் பென்டன் கார்ட்டூனுக்குமே ஏகப்பட்ட இடங்களில் சிமிலாரிட்டிஸை உங்களால் பார்க்க முடியும். ஸோ இது சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் தான், இந்த மாதிரி நிறையவே ஒளிஞ்சிருக்குது அந்த ஒரு சீன்லேயே. மேபி ஜான் வாட்ஸ் பென்டனோட ஃபேனாக கூட இருந்திருக்கலாம். இது மட்டும் இல்லை கைஸ், மார்வல் யூனிவர்ஸில் ஏகப்பட்ட இடங்களில் பென்டன் சீரீஸில் நடந்த பல விஷயங்களை பயன்படுத்தியிருப்பாங்க. லைக் பென்டன் கிளாசிக் சீரீஸ்ல க்ரூஜ் மேட்ச்ங்கிற எபிசோட்ல வரக்கூடிய சீன், இந்த எபிசோட்ல மியூட்டண்டா மாறின கெவின் லெவனுக்கும் டைமண்ட் ஹெட்டா மாறின பென் டென்னிசனுக்கும் இடையில ஃபைட் நடந்திருக்கும். பட் ஃபைட்டோட பாதியிலேயே ஒரு ஸ்பேஸ் ஷிப் வந்து ரெண்டு பேருமே தூக்கிட்டு போயிருக்கும். எதுக்குன்னா அரேனா ஃபைட்டிங்காக தான். அந்த ஷிப்பில் நிறைய ஏலியன்ஸை பிடிச்சி அதுங்களுக்கு இடையில சண்டை போட வச்சு அது மூலமாக சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. இந்த எக்ஸாக்ட் சீனை தான் தோரோட ரானராக் மூவிலையும் வச்சுருப்பாங்க.
மேலும் ரேனராக் மூவிலையும் ஃப்ரெண்ட்ஸான ஹல்க் அண்ட் தோருக்கு இடையில ஃபைட் நடக்கும். பென்டன்ல பென்னுக்கும் கெவினுக்கும் இடையில சண்டை நடக்கும். மேலும் பென் டைம் அவுட் ஆன அப்புறமா கெவின் லெவன் அவனை நெரிச்சு கொல்ல பார்ப்பான். பட் கெவினோட செஸ்ட்ல இருந்த கண்ட்ரோல் டிவைஸை ஆக்டிவேட் பண்ணி அவனுக்கு ஷாக் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாக்டா ஹல்க்குக்கும் தோருக்கும் இதே மாதிரி ஃபைட் நடக்கும்போது கூட தோரை தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஷாக் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சீன்கள் பென்டனை பார்த்து மார்வல் வச்சிருக்காங்க. மார்வல் யூனிவர்ஸை பார்த்தும் மேனுஃபேக்சர் வச்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்வல் காமிக்ஸை இன்ஸ்பிரேஷனாக வச்சு கூட மேக் பண்ணியிருக்கலாம். ஏன்னா மார்வல் காமிக்ஸோட எல்லா காமிக்ஸையும் நான் படித்ததில் ஒன்று ரெண்டு தான் படிச்சிருக்கேன். பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரித்தது வர அவங்க இந்த மாதிரி ஒரு சீன் மேக் பண்ண படலன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் இந்த சீன் ஆல்ரெடி காமிக்ஸில் படிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. ஓகே கைஸ், இதை தான் உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. ஹே, ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி தான் இவ்வளோ டேஸ் ஆச்சே, இப்போ ஏன் இதை பற்றி வீடியோ போட்டார்னு உங்களுக்கு தாட்ஸ் வரலாம். ஆக்சுவலாக ட்ரெய்லரை இங்கிலீஷில் பார்க்கும்போதே தாட்ஸ் வந்துச்சு. பட் ஸ்பைடர்மேனை போய் காப்பின்னு போடணுமான்னு திங்க் பண்ணி தான் வேண்டான்னு நினச்சேன். ஆனால் இதே கான்செப்டை ஒரு ஹிந்தி வாழா ஷார்ட்ஸாக மேக் பண்ணி போட்டிருந்தாப்புல. மேலும் இதை அவன் இன்ஸ்பிரேஷன் மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருந்தான். எனக்கும் அப்போ தான் தோணுச்சு கான்செப்டை அப்படியே திருடி எடுத்தா தானே காப்பி ஆகும். ஸோ இதுவும் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லிட்டு தான் இப்போ அந்த வீடியோ போட்டேன். இதை ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக தான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ யாருமே அஃபண்ட் ஆகண்டான்னு நினைக்கிறேன். இந்த டீட்டெயில் டிஃப்ரெண்டாக இருந்துச்சா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. யாரெல்லாம் ஸ்பைடர்மேன் நோவே ஹோமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு நியூ கமராக வந்திருந்தீங்கன்னா இதே மாதிரி ஏகப்பட்ட கார்ட்டூன் அண்ட் அனிமி ரிலேட்டட் வீடியோஸ்லாம் சேனலில் இருக்குது. அதை எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு தென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை இதே மாதிரி வேற ஒரு அடிபொலி வீடியோவில் மீட் பண்ணுறேன். பீஸ். தீமை தீயை சுத்தரித்தவனே.